எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க எலிசபெத் ஹெலன், ஆமாம், அதாவது வனிதாவோட 4வது புருஷன் பீட்டர் பாலோடைய ஒய்ஃப் இருக்காங்களே, இவங்களை கலட்டி விட்டு அங்கே போயிருக்காரு இல்லையா பீட்டர் பால், அதான் இந்த அவங்க வந்துட்டு அவங்க தான் இப்போ மைண்ட் கண்டென்ட்டாக போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய நேமு அவங்களுடைய இன்டர்வியூவை வச்சு தான் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வெயிட்டான பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு 10-15 பேர் திரும்ப ஒரே கமெண்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபேக் எலிசபெத், நீ பொய் சார, நீ தப்பு, நீ ஒழுங்கு இல்லை அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போதே டவுட் வந்துச்சு, என்னடா இது ஒரே ஆளே திரும்ப, அதுவும் 10-15 பேர் ஒரே கமெண்டை திரும்ப போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் தோணுச்சு. நேற்று வனிதாவோட இன்டர்வியூ வீடியோ பார்க்கும்போது அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, வனிதாக்கு சப்போர்ட்டாக, இதில் வந்துட்டு அப்படியே எலிசபெத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அப்போயே தெரிஞ்சு போச்சு யூடியூப்பில் பணம் வேலை செய்யுது, காசு கொடுத்து நான் இவங்களுக்கு நல்ல விதமாகவும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் பேச சொல்லி நிறையா பணம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்க, நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்காக போய் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு பதிலாக சூர்யா தேவி அவங்கள மாதிரி இல்லை அந்த வனிதா மாதிரி நீங்கள் உங்கள் பேரில் ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் நீங்களே பண்ணிடலாம், இல்லை உங்கள் பையன் இருக்காப்புல அவங்களுக்கு தெரியாத இருக்காது, ஸோ அவங்க மூலயமா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்களே உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ, அவர் என்ன தான் பண்ணுறாரு, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத டைரெக்டாக நீங்களே மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அது மூலயமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்னாலுமே அந்த நீங்கள் டைரெக்டாக சொல்கிறதுனால அது மூலிமா உங்களுக்கு பணம் வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்காக நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுனால உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது கிடையாது, அவங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை ஒவ்வொருத்தவங்களாக கேட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறவங்க பேரில் தெரியப்படுத்துகிறாங்க. ஆனாக்கா உங்களுடைய ப்ராப்ளத்துலேருந்து அவங்க காசை எடுத்துக்கிறாங்க, நல்லா அவங்களுக்கு நிறையா வைட்டான காசு வந்துடும். கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் தெரியும், யூடியூப்பை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மற்ற பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறத நிறுத்திக்கோங்க. எனக்கு நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன், எல்லா வீடியோலையும் இருக்க எல்லா ஆங்கருமே ஒரே மாதிரி கேள்வியை தான் கேட்குறாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அதே கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்கிற ஐடியா என்னென்னா உங்களுக்குன்னு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுறாரு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களும் உங்களுக்கு டைரக்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, இது உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றது. நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம மக்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.